நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பெற தபால் நிலையத்தில் கணக்கு தொடங்க நிர்பந்தம் என புகார். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையை பெற தபால் நிலையத்தில் சேமிப்பு கணக்கு துவங்க வேண்டுமென கோரி கட்டாயப்படுத்துவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே களையமுத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் தபால் துறை ஊழியர் ஒருவர் அங்கு பொருட்கள் வாங்க வரும் பெண்களிடம் தமிழக அரசு அறிவித்துள்ள குடும்பத் தலைவிகளுக்கான உரிமை தொகை பெறுவதற்கு தபால் நிலையத்தில் சேமிப்பு கணக்கு துவங்க வேண்டுமென கூறியுள்ளார். மேலும் அவர்களின் ஆதார் அட்டையை வாங்கி வலுக்கட்டாயமாக புதிய சேமிப்பு கணக்கு துவங்குவதாகவும், வங்கிக் கணக்கில் இருப்பு வைக்க 200 ரூபாய் பணம் வசூலிக்கப்பட்டுள்ளது, ரேஷன் கடை விற்பனையாளரின் ஆதரவுடன் புதிய தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு துவக்கப்பட்டு சேமிப்பு கணக்கில் 149 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட நபரின் செல்போனிற்கு குறுந்தகவல் வந்தது. இருப்பினும் பெண்கள் வங்கிகளில் துவங்கப்பட்ட சேமிப்பு கணக்கு இருக்கும் பொழுது எதற்காக தபால் நிலையத்தில் சேமிப்பு கணக்கு துவங்க கட்டாயப்படுத்த வேண்டும் என சந்தேகம் எழுந்தது. இதன் காரணமாக சிலர் தபால் துறை ஊழியர் மற்றும் ரேஷன் கடை விற்பனையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை வட்டாட்சியர் குளிவேலிடம் கேட்டபோது, மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரிலேயே ரேஷன் கடைகளுக்கு வரும் பெண்களுக்கு தபால் நிலைய சேமிப்பு கணக்கு துவங்குவதாக தெரிவித்தார். குடும்பத் தலைவர்களுக்கான மாதாந்திர உரிமை தொகைக்காக தபால் நிலையத்தில் சேமிப்பு கணக்கு துவங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.